ஜெம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் ஏழைகளின் அமுது சுரபி என்ற இந்த தலைப்பில் ஒவ்வொரு நாளும் பெருந்தலைவர் காமராசர் ஐயாவுடைய வாழ்வியலை உங்களோடு பகிர்ந்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம் ஒரு கதை ஒன்று ஞாபகம் வருகிறது கம்பராமாயணத்திலே ஒரு காட்சி உண்டு என்ன காட்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராமன் தினமும் வாலியோடு போர் புரிந்து கொண்டிருக்கிறார் போர் புரிந்து கொண்டிருக்கிற பொழுது தினமும் வந்து போர் நடைபெற்று கொண்டே இருக்கிறது சற்று போர் முடிந்த பிறகு ஒரு நாள் ஓய்வு எடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு இலைப்பாறுவதற்காக கங்கை நதியிலே குளிப்பதற்கு ராமன் சென்று விடுகிறார் கங்கை நதியிலே குளிப்பதற்கு முன்பு தன்னுடைய கையிலே வந்து ஒரு ஒற்றை அம்பு இருக்கிறது ஒற்றை அம்பு இருக்கிறது வில்லோடு ஒற்றை அம்பு இருக்கிறது அவருடைய கையில் ஒரு பழமொழி ஒன்று சொல்வார்கள் ஒற்றை அம்பு கையில் வைத்திருந்தால் அதை தரையில் ஊன்றிவை அப்படின்னு சொல்லுவாங்க அப்போது என்ன செய்கிறார் அப்படின்னு பார்க்கிற பொழுது குளிப்பதற்கு முன்பு அந்த ஒற்றை அம்பை எடுத்து தரையிலே ஊன்றிவிட்டு செல்கிறார் ஊன்றிவிட்டு செல்கிறார் கங்கை நதியிலே குளித்து விட்டு வருகிறார் வருகிறார் வந்த உடனே அந்த அம்பை தன்னுடைய கைகளால் எடுக்கிறார் கைகளில் எடுக்கிற பொழுது லேசாக அம்பை அந்த தரையிலேருந்து எடுக்கிறார் 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 தன்னுடைய வலிமையை மிகுந்து எடுக்கிறார் எடுக்கிற பொழுது லேசான அந்த அம்பினிலே வந்து ரத்தக்கரை இருக்கிறது இவர் வந்து ஒரே பதற்றம் அடைந்து விடுகிறார் ராமன் மீண்டும் அந்த அம்பை கையில் எடுக்கிறார் அம்பு எடுக்கிற பொழுது இன்னும் ரத்தம் வந்து கொண்டே இருக்கிறது அம்பை மீ அந்த தரையிலிருந்து ஊண்டி அந்த அம்பை அப்படியே தன்னுடைய வலிமை முழுவதும் பயன்படுத்தி வெளியே எடுத்து விடுகிறார் எடுத்து விட்டு பார்த்தாலும் அங்கே ரத்தம் பல பல வந்து கொட்டுகிறது பீறிட்டு வருகிறது ரத்தம் ஒன்றும் புரியல மிகப்பெரிய பதட்டம் அடைந்து விடுகிறார் ராமன் அடைந்த ராமன் அங்கே இருக்கிற அந்த ரத்தம் வருகிற அந்த இடத்தை உற்று நோக்கி பார்க்கிறார் உற்று நோக்கி பார்த்த உடனே அங்கே ஒரு தேரை அந்த பூமியினுடைய உள்பகுதியிலே வந்து உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறது ஒரு தேரை இவருக்கு அந்த தேரை உயிருக்கு போராடி கொண்டிருக்கிற அந்த சூழலை பார்த்த உடனே பதற்றமடைகிறார் ஏன்னா எந்த உயிர்களுக்கும் தீங்கு இழைக்க செய்யவே தெரியாத ஒரு ராமன் அவரை பற்றி ஆனால் அந்த ராமன் தன்னால் ஒரு உயிர் போராடி கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு முழிக்கிறார் இப்போ தேரையை பார்த்து கேட்கிறார் தேரையே நான் வந்து ஏன் இவ்வளோ பதற்றம் அது துடித்து கொண்டு ஒரு சூழலை பார்த்து கேட்கிறார் தேரையே நான் அம்பினால் உன்னை குத்துகிற பொழுது நீ கத்திருந்தால் உன்னை காப்பாத்திருப்பே தேரையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த தேரையை பார்த்து கேட்கிறார் அதற்கு தேரை சொல்கிறது ராமா எல்லோரும் என்னை துன்புறுத்தும் பொழுதலாம் ராமா ராமா என்று கத்துவேன் அந்த ராமனே வந்து குத்தும் பொழுது நான் என்னவென்று கத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தேரை சொல்கிறது ராமன் அங்கே சற்று தயக்கம் அடைகிறான் அதே தான் ஒரு நிகழ்வு பெருந்தவர் காமராசர் ஐயாவுடைய ஒரு காலகட்டத்திலும் நடக்கிறது என்ன அப்படின்னு பார்க்கிற பொழுது அன்பிற்கு ஒரு முறை தன்னுடைய அதிகாரிகளோடு வந்து இவர் வந்து முதலமைச்சராக இருக்கிற ஒரு காலகட்டத்தில் அதிகாரிகளோடு சுற்றுப்பயணம் வருகிறார் சுற்றுப்பயணம் வருகிற பொழுது பொள்ளாச்சி பகுதியில் இருக்கிற ஒரு பகுதிக்கு செல்கிறார் அங்கே பெருந்திரளாக பெருந்தலைவர் முதலமைச்சர் விட்டார் அப்படின்னு சொன்ன உடனே அவர் முதலமைச்சராக பார்ப்பதற்கு வருகிறார்கள் இல்லையோ பெருந்தலைவரை பார்க்க வேண்டும் அந்த மாமனிதனை பார்க்க வேண்டும் என்ற ஒரு பெருந்திரளான கூட்டம் வருகிறது ஏன்னா அவர் முதலமைச்சராகவே எந்த காலகட்டத்திலும் நடந்து கொண்டதில்லை மக்களிடம் இயல்பாக பழகக்கூடியவர் ஆனால் ஒரு மாயை பெம்பம் அல்லவர் சாதாரணமாக ஒரு மனிதராகவே தான் நிலவரம் வந்து பழகக்கூடியவர் அப்படியேப்பட்டவர் அந்த பகுதிக்கு வந்தாருன்னு உடனே நிறைய பேர் மக்கள் சூழ்ந்து கொள்கிறார்கள் அதில் முட்டி மோதி ஒரு பெரியவர் வருகிறார் பெரியவர்னால் ஒரு நாற்பத்தைந்து வயது உடையவர் ஒரு நடுத்தர வயது உடையவர் முட்டி மோதி பெருந்தலைவர் காமராஜுடைய கைகளை வந்து பற்றி கொள்கிறார் ஐயா 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 என்னை நீங்கள் காப்பாற்றணும் அப்படின்னு வர்றார் என்னப்பா என்னப்பா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அதிகாரிகள்லாம் என்ன என்ன ஐயா போய் தள்ளி நில்லுங்கன்றாங்க இல்லைப்பா அவர் அங்கே அனுப்புங்க அப்படின்றார் பெருந்தலைவர் காமராஜர் அனுப்புங்கன்னு சொன்ன உடனே அந்த நாற்பத்தைந்து வயதுடைய அந்த நடுத்தர வயது உடைய அவர் நேராக பெருந்தலை வருகிறார் ஐயா எனக்கு பிள்ளை இல்லை குட்டியும் இல்லை எனக்கு யாரும் இல்லை நான் காப்பாற்றுறதுக்கு எனக்கு அரசாங்கத்தில் ஒரு வேலை போட்டு கொடுங்க அப்படின்னு கேட்குறார் அந்த ஒரு நேரத்தில் பெருந்தலைவர் என்ன செய்கிறார் என்ன ஏன் திடீர்னு இப்படி ஒரு கேள்வி கேட்டார்னு சொல்லிட்டு அதிகாரி தலைமை நிர்வாகி அதிகாரிகிட்ட உடனே அவர் வந்து கேட்குறார் என்னப்பா இது கேட்குறார் பாருப்பா என்னன்னு கூப்பிட்டு விசாரிக்கும்ப்பா அப்படின்றார் அந்த வேலை கேட்டு வந்தாரே அந்த நடுத்தர வயது உடையவரே அதிகாரிகள் புடைசூட தனிப்பட்ட முறையில் அழைத்து அந்த கூட்டம் நடைபெற அங்கே அந்த கூட்டத்தில் மற்றோடு இப்போ பேசி கொண்டிருக்கிறார் பெருந்தலைவர் அப்போ என்ன நடக்குது அப்படின்னா அவரை பற்றி விசாரிக்கிறார்கள் அதிகாரிகள் இப்போ என்ன படிச்சிருக்கிற நான் எதுவுமே படிக்கலை வயசு எவ்வளோ ஆகுது நாற்பத்தைந்து வயசு ஆகுது அப்படியா இது ஒன்றும் பண்ண முடியாதுப்பா உனக்கு ஏன்னா ஒன்று பே ஏதாவது ஒன்று எட்டாவதாவது படித்திருந்தால் கூட ஏதாவது ஒரு வேலை பண்ணலாம் நீ எதுவும் படிக்கல அதே மாதிரி முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் தான் வேலைக்கு போகணும்னு அரசாங்கத்தில் விதி இருக்குது அதே மாரி ஒன்றும் பண்ண முடியாது அதனால் அரசாங்கத்தோடைய வேலை வந்து உனக்கு கிடைக்காது அதனால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி அந்த அதிகாரிகள் கைவிருத்து விடுகிறார்கள் மீண்டும் வந்து புலம்புகிறார் இவர் அங்கே எப்படி தேரை ராமனை வந்து சொல்லியதோ உன்னை ராமா என்னை காப்பாற்றுறதுக்கு நீ தான் இருக்கிறாய் அப்படின்னு சொல்லி அதே மாதிரி தான் அங்கே பெருந்தலைவர ராமனாக பார்த்து இவர் கேட்கிறார் ஐயா இப்படியாவது எனக்கு நீ தான் வேலை கொடுக்கணும் அப்படின்றார் வித்தியாசமான ஒரு கேள்வி பெருந்தரை இதை சிந்திக்க வைக்கிறது ஆகட்டும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறார் ஆகட்டும் பார்க்கலாம் என்ற ஒரு ஒத்தை வார்த்தை தான் இந்த பாரத தேசத்தையே திரும்பி பார்க்க வைத்தது பார்த்தவர் இந்த வார்த்தையை சொல்லிவிட்டு கிளம்புகிறார் நேராக சென்னை தலைமைச் செயலத்துக்கு வருகிறார் தலைமைச் செயலத்துக்கு வந்த உடனே அங்கே இருக்கிற தலைமை நிர்வாகி சீஃப் செக்ரட்டரி அழைக்கிறார் அழைத்து என்னப்பா இது அங்கே ஒருத்தர் உதவி கேட்டார் நான் ஒரு முதலமைச்சர் ஒரு முதலமைச்சராக இருக்கிற நான் இப்படி ஒரு வேலையை கொடுக்கலாமா என்னால் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குதா ஒரு முதலமைச்சர் நினச்சா அதை செய்ய முடியுமா ஏதாவது அரசாங்கத்தில் சட்டம் இருக்குதா பாருன்னு அப்படின்றார் அதுக்கப்புறம் சொல்கிறார் ஐயா அந்த மாதிரிலாம் வந்து விதிமுறைகளை மீறி பண்ண முடியாது அப்படி ஒரு வாய்ப்பு இல்லை அப்படின்னே பெருந்தளைடைய முகம் அப்படியே வாடிவிட்டது ய்யா ஒரு ஒரு மக்கள் ஏதாவது கேட்டாங்கன்னா ஒரு உதவி செய்கிறதுக்கு சட்டத்தை மீறி நடக்க முடியாத ஒரு சூழல் முதலமைச்சருக்கும் இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு ஆமாம் அப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு நிமிடம் அப்படியே மௌனமாக வருத்தமாக பெருந்தலைவர் சற்று அப்படியே மௌனமாக இருந்து விடுகிறார் உடனடியாக அந்த அதிகாரி சொல்றாரு ஐயா ஒரு வாய்ப்பு இருக்கிறது அப்படின்றார் என்ன வாய்ப்பு சொல்லு சொல்லுன்னே அப்படின்றாரு அதுக்கு அவர் சொல்றாரு பொது நலன் கருதி ஒரு முதலமைச்சர் சுய சிந்தனையோடு சட்டத்தை மீறலாம்னு சட்டமே சொல்கிறது அப்படின்றார் அவர் அழகாக சொல்கிறார் பாருங்க பொது நலன் கருதி அந்த வார்த்தையை சொல்கிறார் அதிகாரி அந்த மூத்த நிர்வாகி அந்த சட்டத்தை எல்லாம் அலசி பாராய்த்து விட்டு ஏதாவது வழி இருக்குதா பாருன்னு அப்படின்னு பெருந்தலைவர் அந்த கேட்ட அந்த கேள்விக்கு அவர் அந்த சட்ட எல்லாம் எடுத்து பார்த்து அவர் அந்த மூத்த சீஃப் செக்ரட்டரி சொல்கிறார் ஐயா என்ன சொல்கிறார் அப்படின்னா பொது நலன் கருதி ஒரு முதலமைச்சர் அந்த சட்டத்தை மீறலாம் அப்படின்னு ஒரு விதி இருக்குதுன்னு சொன்ன உடனே அந்த வருத்தமாக ஒரு ஐந்து நிமிஷம் உட்காந்துருப்பாருங்க பெருந்தளை முகத்தில் அப்படி ஒரு மகிழ்ச்சி அப்படி ஒரு சட்டம் இருக்குதாப்பா பண்ணலாமப்பா மீறலாமப்பா அப்படின்னு கேட்குறாரு அவருக்கே பாணியில் கேட்ட உடனே அவர் சொல்கிறார் ஒரு ஏழைக்கு உதவி செய்வது கூட பொது நலம் தானே ஒரு ஏழைக்கு உதவி செய்வது கூட ஒரு பொது நலம் தானேப்பா அப்போது ஏழைக்கு இறங்கவன் இறைவனுக்கு உதவி செய்யக்கூடியவன் பெருவியே சொல்லியிருக்கிறாங்க ஏழைக்கு ஒரு பிடி அரிசி கொடுத்துப்பாரப்பா அப்படின்வாங்க அது மாதிரி ஒரு ஏழைக்கு உதவி செய்வதே யாரும் இல்லாத ஒரு ஏழைக்கு அனாதையாக இருக்கிற ஒரு ஏழைக்கு நாம் உதவி செய்வதே பொது நலன் கருதி தானே அதுவும் ஏழைக்கு உதவி செய்வதும் பொது தானே அப்படின்னு சொல்லிட்டு சட்டத்தை மீறினால் தப்பு கிடையாது இதுவும் பொதுநலன்தான் அவருக்கு உடனடியாக வர வச்சு ஒரு வாட்ச்மேன் வேலை போட்டு கொடுத்து அப்படி போட்டுக்கொடுன்னு சொல்லிட்டு இரவோடு இரவாக அன்று பேசிய அந்த மாலை வேலை ஏறி பேசுகிறார் இரவோடு இரவாக அங்கே யார் வந்து அந்த பொள்ளாச்சி பகுதியிலிருந்து வேலை கேட்டு வந்தாரோ ஏதாவது ஒரு கூட அப்படின்னு சொல்லி கேட்டு வந்தாரோ அவர் இரவோடு இரவாக அங்கே பொள்ளாச்சி பகுதியில் அவருக்கு வாட்ச்மேன் வேலைக்கு அரசாங்க பதவி அவர் கொடுக்குறார் என்று சொன்னால் அரசாங்கத்தின் வேலை கிடைப்பதற்கு ஏற்பாடு செய்கிறார்கள் அன்பிற்கு நிவர்கள் அதில் சிந்தித்து பார்க்கிற பொழுது இன்றைக்கெல்லாம் வந்து முதலமைச்சரின் தனிப்பிரிவில் நாம் வந்து ஒரு அப்ளிகேஷனை கொடுக்குறோம் ஒரு விண்ணப்பத்தை தருகிறோம் அது வந்து முதலமைச்சரின் தனிப்பிரிவுக்கு செல்கிறது சரியான நபர்களை அதில் தேர்ந்தெடுத்து உதவி செய்கிறார்கள் அரசாங்கத்தில் நாம் உதவி பெறக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கிறது சட்டத்தை மீறலாம் பொதுநலன் கருதி என்ற ஒரு சட்டத்தை மீறலாம்னு சொல்லிவிட்டு அன்றைக்கி பெருந்தலைவர் ஐயா போட்ட விதைதான் இன்றைக்கி முதலமைச்சரின் தனிப்பிரிவாக இன்று செயல்படுகிறது தமிழக அரசாங்கத்தில் ஒரு முதல்வர் நினைத்தால் கருணை அடிப்படையில் ஒருவருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கலாம் என்ற ஒரு திட்டமெல்லாம் இன்றைய நடைமுறையில் இருக்கிறது இன்று தமிழக அரசு இன்றைய முதலமைச்சர்கள் வா இன்றைய காலகட்டத்தில் இருக்கிற முதலமைச்சராக இருந்தாலும் சரி அவர் காலகட்டத்திற்கு வந்த எந்த முதல்வர்களாக இருந்தாலும் சரி இந்த இம்ப்ளிமெண்ட் இந்த திட்டம் இன்று நடைபெற்று கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அன்று பெருந்தலைவர் அவர்கள் பொதுநலன் கருதி ஒரு முதலமைச்சர் சிந்தனையோடு சட்டத்தை மீறலாம் அப்படின்ற ஒரு வரியை அந்த மூத்த அதிகாரி சொன்ன ஒரு வரியை வைத்துத்தான் இன்றைக்கி முதலமைச்சரனுடைய கருணை அடிப்படையில் வேலை வாய்ப்புகள் ஒருவருக்கு கிடைக்கிறது அப்படின்னா அன்றைக்கி பெருந்தலைவர் ஐயா அவர்கள் செய்த ஒரு மாபெரும் வரலாற்று நிகழ்வு என்பதை உங்களோடு இன்றைக்கி வந்து இந்த பகிர்ந்து கொள்கிற நண்பர்கனிவர்களே ஏழைக்கு இறங்குபவன் இறைவனுக்கு தொண்டு செய்பவன் என்ற அந்த ஒரு வாசகத்திற்கு ஏற்ப ஜனங்களின் தலைவன் ஏழைகளின் தலைவன் மாசட்ட தலைவன் உலகத் தலைவன் நம்முடைய ஐயா பெருந்தலைவர் என்றால் அது சாதாரணமான விஷயம் இல்லை தான் டைம்ஸ் ஆஃப் இந்தியா போன்ற மூத்த பத்திரிகை எல்லாம் மிகப்பெரிய ஆய்வு நடத்தியது உலகத்திலே வலிமை வாய்ந்த தலைவர்கள் மூன்று பேரை தேர்ந்தெடுக்கிறார்கள் அன்பிருக்கிறவங்களை மீண்டும் ஒரு முறை இன்று வலியுறுத்துகிறேன் அதில் ரஷ்ய அதிபர் குருசேவ் அதுக்கடுத்தது அமெரிக்க அதிபர் கென்னடி மூன்றாவதாக அதில் பார்த்தீங்கன்னா ரஷ்ய அதிபர் கென்னடி கே ரஷ்ய அதிபர் குருசேவ் கே அது மாதிரி உலக அரங்கில் மூன்றாவது தலைவனாக தேர்வு செய்கிறார்கள் அவர்தான் பெருந்த காமராஜ் என்ற அந்த கே தான் கே பிளான் என்ற ஒரு திட்டத்தையெல்லாம் போட்டு மிகப்பெரிய ஒரு எல்லாம் தீட்டினார் அப்படியேப்பட்ட அந்த மாபெரும் தன்னுடைய வரலாற்றுச் சுவடுகளை இன்றைய தலைமுறையினர் ஒரு நாளும் தெரிந்து கொள்ள வேண்டும் இன்றைய இந்த பார்க்கின்ற இந்த நேர்கள் வருங்கால தலைமுறையினருக்கு இப்படியும் ஒரு தலைவர் வாழ்ந்திருக்கிறார் என்ற ஒரு செய்தியை இன்றைய தலைமுறை இளைஞர்களுக்கு நீங்கள் எடுத்து சொன்னால் வருங்கால சந்ததிகள் வருங்கால தலைவர்களாக இன்றைய இளைஞர்கள் நாளைய தலைவர்கள் என்று சொல்வார்கள் அப்படிப்பட்ட இந்த இளைஞர்கள் நல்ல தலைவர்களாக வர வேண்டும் தலைவராக வருவது பெரிதல்ல நல்ல தலைவர்களாக வர வேண்டும் என்று சொன்னால் பெருந்தலைவர் காமராசுடைய அந்த வாழ்வியலை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற செய்தி இந்த நாளில் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் நன்றி வணக்கம்